சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்லலாம் கிருபையும் இறக்கும் நல்ல ஆண்டு உரே இந்த மகிழ்ச்சியான இந்த நாளுக்கு ஆகும் நன்றி துதிக்கிறோம் இந்த நாளை நீர் ஆசிர்வித்திருக்கிறீர் இந்த நாளுக்கும் நீர் இருக்கிறேன் அன்றுவரை இப்பொழுது உம்முடைய வார்த்தை தியானிக்கும்படி நாங்கள் காத்திருக்கிறோம் நீர்தாமே எங்களோடும் உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்கிறோம் பேசுகிற நம்முடைய அடியாரை மறைத்து நான் செருகவும் நீர் பிறகவும் ஜெபிக்கிறேன் எல்லா மகிமை கனத்தையும் உமது ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்ட் நடவடிக்கை புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அப்போது நடப்படியும் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நீ தாமதிக்கிறது என்ன என்கிற தலைப்பிலே இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் அப்புஸ்நாய பவுல் இடத்துல ஆண்டவர் அவனை இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ தாமதிக்கிறது என்ன என்ற வார்த்தையின் மூலமாக அவனோடு இடைப்படுகிறார் ஆம் அருமையான தீவுண்டிய பிள்ளைகளே ஆண்டவர் அவனிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாகவோ இல்லை நிறைவேற்றும்படியாகவோ இல்லை இல்லாவிட்டால் போக வேண்டும் என்று சொல்லியோ அவனோடு பேசியிருக்கலாம் ஒருவேளை அவன் அந்த சத்தத்தை கேட்ட பின்பும் அவன் அந்த காரியத்தை குறித்து மிகவும் தாமதமுடையவனாக இருந்திருக்க வேண்டும் ஆகவேதான் ஆண்டவர் அன்னிடத்தில் சொல்லுகிறார் நீ தாமதிக்கிறது என்ன என்கிற வார்த்தையை அவனை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறதாக நம் பார்க்க முடியும் ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியங்களில் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் பரிசு தாவியானவர் பேசுகிறார் அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது வேதத்தை வாசிக்கிறோம் வசனங்களை கேட்கிறோம் சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட சில காரியங்களை நம்மை கொண்டு நம் செய்ய சில திட்டமிட்டிருக்கிற காரியத்தை குறித்து பேசும் பொழுதோ நாம் சில நேரங்களிலே நாம் தாமதித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இங்கே அவனை துரிதப்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம் நீ தாமதிக்கிறது என்ன என்று சொல்லி அந்த அப்புஸ் பவுலை கர்த்தர் துரிதப்படுத்துகிறதாக பார்க்க முடியும் ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டோரும் உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியோ ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியோ இல்லை இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லியோ உங்களிடத்தில் பேசி கொண்டு இன்னும் நீங்கள் தாமதித்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் வறுமையான மகனே மகளே ஊழியக்காரனே நீ ஏன் இன்னும் நீ தாமதித்து கொண்டிருக்கிறாய் நீ கற்றுடைய காரியமாய் போகாமல் இருந்தது என்ன நீ கத்தருடைய காரியத்தை நிறைவேற்றாமல் அசதியாக இருந்ததென்ன நீ கத்தருடைய காரியத்தை நீ நிறைவேற்றாமல் நீ அஜாக்கிரதையாக இருந்ததென்ன என்ன நீ சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசுகிறார் அருமையான தெய்வ பிள்ளையே ஆகவே ஆண்டவர் சீஷ்யர்களிடத்திலும் கூட அவர்களை அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதிப்படுத்தினதாக பார்க்க முடியும் ஆண்டு சில நேரங்களில் நம்முடைய ஆவியில் ஒரு ஏவுதலை கொடுப்பார் ஒரு துரிதப்படுத்துவார் ஆவியானவர் கொண்டு பல முறை தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார் வார்த்தை கொண்டு பிரசங்கத்தை கொண்டு சொப்பனத்தின்மாய் தேசத்தின் மூலமாய் வேதத்தை வாசிக்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே ஒரு உந்துதலை கொடுப்பார் அது தேவன் நம்மை ஏவுகிறார் ஆயத்தப்படுத்தும்படியாய் முடியாய் சொல்லுகிறார் துரிதப்படுத்தும் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாமதிப்பது நமக்கு அது நன்மை பயக்காது அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை வேதத்தில் ஒரு சில்லரை குறித்து நாம் பார்க்க முடியும் அவர்கள் தேவன் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றாமலும் இல்லாவிட்டால் அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியே வராமலும் இருந்தபடியினாலே பெரிய நன்மைகளை பெரிய ஆபத்துகளை அவர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க நேர்ந்தது ஆகவே வேதத்தில் ஆதியாமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் லோத்துவை குறித்து நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் லூத்துவிடத்தில் அந்த பட்டணத்தை விட்டு நீயும் உன் குடும்பத்தாரும் உன் குடும்ப உன் பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரம் மறுமுக்கமார்களும் இருப்பார்களானால் அவர்களை நீ வெளியே வர சொல் என்று சொல்லி கத்தர் அவனை துரிதப்படுத்தினதாக வேதத்தில் நாம் பார்க்க முடியும் ஆதிமுத்தின் புஸ்தகம் பத்தொன்போதாம் அதிகாரம் அதனோட கத்தருக்கு ஸ்தோத்திரம் பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆதி ஆம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அது பதினைஞ்சாம் பசனம் கிழக்கு விழுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்தைகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார் இங்கேயும் பார்க்குறோம் ஆண்டவர் லோத்துவை துரிதப்படுத்துகிறார் பட்டணத்திற்கு வரக்கூடிய அழிவிற்கு வரக்குற ஆபத்திற்கு வரக்கூடிய இக்கட்டுக்கு வரக்கூடிய இழப்புகளுக்கு நீ தப்பித்து கொள்ள வேண்டும் உன் குடும்பம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை துரிதப்படுத்தியதாக பார்க்கிறோம் மனுஷன் மேல் தேவனை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவர் வைக்கிற அன்பை இங்கே பார்க்க முடிகிறது தேவன் பாருங்கள் அந்த பட்டணத்திற்கு ஒரு அழிவை தேவன் நியமித்தார் அந்த பட்டணத்திற்கு தேவன் ஒரு இக்கட்டை நியமித்தார் அதில் தம்மை சார்ந்த தம்மை தேடுகிற பிள்ளைகள் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தேவன் எங்கே லோத்து இடத்துல தம்முடைய தூதர்களை அனுப்பி நீ இந்த பட்டணத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி கத்தர் அவனிடத்தில் சாயங்கால கிழக்கு விளக்கும் வேலையிடத்தில் அவனோடு கூட இடைபடுகிறார் ஆனால் அவனோ மறுநாள் வரையிலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் முன்தின நாள் சாயங்கால வேலையில் அவனுக்கு இந்த செய்தியை கொண்டு வரும்படியாக தூதர்களை அனுப்பினார் இவனோ இரவெல்லாம் சென்று மறுநாள் காலையில் கிழக்கு வெளுக்கும்போது அதுவரையிலும் அவன் தாமதித்ததாக நம் பார்க்க முடியும் ஆன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்திரவனை துரிதப்படுத்தினார் நீ இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகிற வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார் பாருங்கள் தேவனுடைய அன்பு எத்தனை பெரியது இவன் மேலும் என் குடும்பத்தின் மேலும் உடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவர் வைத்த அன்பை பார்க்கிறோம் இரக்கத்தை பார்க்கிறோம் ஆகவேதான் தேவன் அந்த அழிந்த அவர் இருக்கிற அந்த அழிவில் இவனோ என் குடும்பிள்ளைகளோ சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தேவன் தப்பித்து போகும் முடியான வழியையும் தேவன் அவனுக்கு சொல்லுகிறார் அன் அன்மையான தேண்டிய பிள்ளைகளே நீங்கள் அதைத் தொடர்ந்து கீழே வாசிப்பீர்களானால் ஆண்டவர் அவனையே என்ன செய்கிறாராம் அவன் தாமதித்து கொண்டிருந்த பொழுதும் கூட தம்முடைய தூதர்கள் என்ன செய்கிறார்களாம் அவனுடைய கத்திர்கு ஸ்தோத்திரம் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் பதினாறாம் வசனம் அவன் தாமதித்து போது கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கைகளையும் அவன் மனைவியின் கைகளையும் அவன் இரண்டு குமாரத்தின் கைகளையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு விட்டார் இவன் ஆண்டுகள் சொன்ன உடனே இவன் பிரயாணத்தை ஆயத்தப்படுத்தவில்லை ஆனால் தேவன் அவன் மேல் வைச்ச இறக்கத்தினால் அன்பினாலும் தம்முடைய தூதர்களை கொண்டு அவன் கையையும் அவன் மனைவி குமாரத்தின் கையையும் அவர்கள் பிடித்து இந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள் தேவனுடைய அன்பு எத்தனை பெரியது பார்த்தீர்களா இன்றைக்கும் எத்தனையோ காரியங்களை விட்டு கர்த்தர் நம்மை வெளியே வரும்படி தேவன் துரிதப்படுத்துகிறார் ஆனால் சில நேரங்களிலே நாம் அப்படிப்பட்ட சில காரியங்களிலே என்ன செய்கிறோம் தாமதித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் மேல் வைத்த இறக்கத்தினால் தேவன் அதை விட்டு நம் வெளியே வரும்படியான சூழ்நிலையை கத்தரையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆமையன் ஹலோய்யா ஹலோயா அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவனை என்ன சொல்லுகிறார் நீ இந்த சமபூமியில் எங்கும் நீழியாதே நீ அழியாத படிக்கு அப்படி நீ ஓடிப்போ எங்கே ஓடிப்போ சொல்கிறார் நீ அழியாத படிக்கு தேவன் வழிய சொல்லுகிறார் நீ அழிந்து போகக்கூடாது நீ வாழ வேண்டியவன் நீ வாழ வேண்டியவள் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன் உன்னை குறித்த நல்ல மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறேன் உன்னை குறித்த திட்டங்கள் பெரிது உன்னை குறித்த நோக்கங்கள் பெரிது நீயும் கத்தருடைய காரியத்தில் ஒரு முக்கியமான நபராக அப்படின்னா ஆண்டவர் இந்த நாளில் உன்னோடு கூட சொல்லுகிறார் நீ அழியாதபடிக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீ ஓடிப்போ என்று சொல்லுகிறார் அந்த சமபூமியில் இல்லாதே நான் அந்த சமபூமியை அழிக்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன் ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சில நேரங்களில் நாம் வெளியே வர வேண்டிய காரியத்தை விட்டு இன்னும் வெளியே வராமல் இருக்கிறோமா இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் சில விஷயங்களை விட்டு கத்த நம்ம வெளியே வர சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் தாமதிக்கிறீர்கள் ஆண்டவர் வெளியே வர சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் அதில் நீங்கள் அமைந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை பிரியப்பான தெய்வைய பிள்ளைகளை தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறார் நீ தாமதிக்கிறது என்ன அதை விட்டுவிட தாமதிக்கிறது என்ன அதிலிருந்து வெளிவர நீ தாமதிக்கிறது என்ன அதிலிருந்து நீ ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து வெளியே வர தாமதிக்கிறது என்ன ஆகவே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார் இவன் தாமதிக்கிறதுனால என்ன நடந்தது தெரியுமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சொன்ன மாத்திரத்தில் இவர்கள் வெளியே ஆனால் அவருடைய மனைவி உப்பு தூணாய் மாற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆனால் இவனோ தாமதித்து கொண்டு ஆண்டர்வன் போக வேண்டிய வழியை சொல்கிற அந்த மலைக்கு ஓடிப்போங்கள் நீங்கள் தப்பித்துக்கொள்ள அந்த மலைக்கு ஆ ஆமர்மையான தேவண்டிய பிள்ளைகளை நீங்கள் இன்றும் தாமதிக்க வேண்டாம் கத்தந்த நாள் உன்னோடு கூட சொல்லியிருக்கிறார் உன்னோடு கூட பேசியிருக்கிறார் நீ ஆனாலும் அநேக காரியங்களிலே நீ தாமதித்து கொண்டே இருப்பது அவருடைய மனதுக்கு வருத்தமாக கூட இருக்கிறது ஆகவே இங்கே பார்க்கிறோம் லோத்தோம் அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதுக்கு பின்பதாக ஒரு அருவருப்பான காரியத்தை செய்யும்படியான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று ஆண்டவர் வெளியே வர சொன்ன மாத்திரத்தில் அவன் வெளியே வராதுனாலே அவன் மனைவியை அவன் இழந்தான் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு காரியங்கள் எல்லாம் அதன் பின்பு ஒரு தாறுமாறான ஒரு காரியமாய் நேர்ந்ததை பார்க்க முடியும் இன்றைக்கும் கர்த்தர் ஒன்னோர் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீ இன்னும் தாமதிக்க வேண்டாம் கர்த்தர் உனக்கு சொல்லி காரியத்தில் இன்னும் நீ அசதியாக இருக்க வேண்டாம் கர்த்தர் ஒன்றை நிறைவேற்றி சொன்ன காரியத்தில் விட்டுவிட சொல்கிற காரியத்தில் வெளியே வர சொல்கிற காரியத்தில் இன்னும் நீ அசதியாக கொண்டிருப்பாயால் கர்த்தர் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை ஒருவேளை உனக்கு வைத்திருக்கிற நன்மையும் கூட அது வராமல் இருக்கலாம் ஆகவே இன்றைக்கு நாம் தாமதிப்பதை குறித்து எத்தனையோ விஷயங்கள் இல்லை ஆண்டு நம்மோடு பேசியிருந்தோம் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறோம் அப்போ சொன்னால் என் உள்ள சொன்னால் நீ தாமதிக்கிறதில்ல இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்கிறார் நம் தாமதம் செய்யக்கூடாது தாமதம் செய்யக்கூடாது எத்தனையோ வேத வேதத்தில் பார்க்கணும் எத்தனையோ பெருசுத்தவான்கள் அவங்க தாமதித்திருந்தால் உடனே அதை காரியத்தை செய்யாதபடியினால் ஸ்தோத்திரம் நிறைய ஆபத்துகளையும் நிறைய இழப்புகளையும் அவங்க வாழ்க்கையிலே சந்திக்க நேர்ந்தது ஆகவே கர்த்தர் ஒருவேளை உங்களை உணர்த்துவாரானால் நாம் தாமதிக்காமல் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆப தாவீது எடுத்துல கத்தர் சொன்னார் நீ தாமதியாமல் தீவிரத்து பொட்டென்ன புறப்பட்டு போ என்று சொன்னார் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தாமதிக்க வேண்டாம் ஒருவேளை நாம் தாமதம் செய்ய பண்ணுகிற ஆவிகள் நமக்குள் இருக்குமானால் அது இயேசுவி நாமத்தில் அப்புறப்படுத்தி தேவன் சொன்ன உடனே தேவன் நம்மளோடு இடைப்படும் தேவன் நம்மோடு பேசும் உடனே நம் உடனே கீழ்ப்புடிந்து நம் செயல்படுவோம் கத்தரால் நாம் ஆஸ்ரோதிக்கப்படுவோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பகா கிருபையும் இறக்கும் நல்ல ஆண்டு உரை இந்த நல்ல நாளிலே நீ தாமதிக்கிறது என்னன்னு சொல்லி அப்போ தான் இடத்துல சொன்ன தேவனே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை லோத்துவை போல நீ உடனே நாங்கள் செயல்படாமல் ஆனவரே நாங்கள் கீழ்ப்படியாமல் நாங்கள் அதை விட்டு புறப்படாமல் வெளியே வராமல் அதை விட்டுவிட மனதில்லாமல் இருந்ததனால் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் தாமதிக்காதனால் எத்தனையோ நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாங்கள் எழுந்து போயிருக்கிறோம் தேவனே ஆண்டவரே ஆமிரகம் தாமதித்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு என்று சொன்ன பொழுது அவன் போகாமல் தாமதித்தான் அண்டுவரே ஸ்தோத்ரா தேராக அவனை தாமதம் பண்ணுகிற ஒரு ஆவியாக இருந்து செயல்பட்டான் பார்க்கிறோம் ஆனால் அன்றுவரே அவன் என்றைக்கு அந்த ஆறானை விட்டு வெளியே வந்தானோ அப்பொழுது அவனுக்கு வாக்கு தத்துவத்தை நீர் கொடுத்து நாங்களும் தாமதிக்க அன்றுவரே எத்தனையோ காரியங்களை தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் எங்கள் தாமதங்களெல்லாம் மன்னித்து நீ சொல்லும் பொழுது உணர்த்தும் பொழுது பேசும் பொழுது எங்களோடு இடைப்படும் பொழுது நாங்கள் உடனே கீழ்புணிந்து வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபைத்தான் எல்லா மகிமையும் கணத்திலும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமை ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை தாமே ஆசிர்ப்பா ஆமை